எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். போது திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். விஜய் கட்சி மாநாடு விரைவில் நடைபெற இருக்கிறது. விஜய்க்கு அரசியல் அனுபவம் இல்லை, அவர் கூட்டத்தில் இருக்கிற யாருக்குமே அரசியல் தெரியாது, இவரெல்லாம் எப்படி அரசியலில் வண்டி ஓட்ட போகிறாரு அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் வரக்கூடிய தகவல்கள்லாம் என்னென்னா, சில கட்சிகளிலிருந்து சில மூத்த அரசியல்வாதிகள் விஜய் கட்சிக்கு செல்ல இருப்பதாக சிலர் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அந்த தகவல் உறுதின்னு தெரியல. செஞ்சி ராமச்சந்திரன் அவருடைய பெயர்லாம் கூட அடிபடுது, அதிமுகவில் இருந்தால் அதிகமானவர்களுடைய பெயர் அடிபடுது. இந்த தகவல்கள்லாம் உண்மையா, இதனுடைய பின்னணி எப்படி பார்க்குறீங்க? விஜய் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தவுடன் தன்னுடைய ரசிகர் மன்ற தோழர்களை வைத்துக் கொண்டு அரசியல் செய்து விடலாம் என்றுதான் நினைத்தார். ஆனால் தொடர்ச்சியான பயணம் என்று வருகிற போது ரசிகர்களை வைத்துக் கொண்டு அரசியல் செய்ய முடியாது என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் உணர்ந்து கொண்டார். குறிப்பாக தன்னுடைய கட்சிக்கான கொடியை அறிமுகப்படுத்தினார் விஜய். அறிமுகப்படுத்துகிற போதே இந்த கட்சியினுடைய கொடி எத்தகைய வண்ணங்களை கொண்டிருக்கிறது, அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அந்த யானை, வாகைப்பூ, இவையெல்லாம் எதை குறிக்கிறது, எதற்காக இதை தாம் தேர்வு செய்தோம் என்பதையெல்லாம் கொடி அறிமுகப்படுத்துகிற போதே நீங்கள் சொல்லியாக வேண்டும். நீங்க விஜயினுடைய பாணியிலேயே வச்சுக்கோமே, படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு படத்தை உருவாக்கியதற்கான கதைக்களம் என்ன, படத்தினுடைய இயக்குனர் யார், இந்த செய்திகளை எல்லாம் சொல்லாமல் வெறுமனே படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் வெள்ளி விழாவில் இந்த செய்திகள் எல்லாம் சொல்லுவேன்னு சொல்லிட்டு போனா எப்படி ஒரு குழப்பமான மனநிலை ரசிகர்களுக்கு இருக்குமோ அதே போன்றது ஒரு குழப்பமான மனநிலை தான் இப்போது இருந்தது. இதற்கெல்லாம் காரணம் விஜய்க்கு இருந்த அரசியல் அறிவின்மை என்றுதான் நான் சொல்வேன். அதை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அவருக்கு இருக்கிற அரசியல் புரிதல் அவ்வளவுதான். எனவே ஒரு மிகப்பெரிய சறுக்கலை அவர் சந்தித்தார். சமீபத்தில் கூட தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் மாறியது. அதாவது எல்லா கட்சிகளும் தங்களை வந்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் தேர்தல் ஆணையத்தில் நினைக்கிறது வழக்கம். அப்படி பதிவு செய்து கொள்வது என்பது இயல்பு. ஆனால் விஜய் ரசிகர்கள் என்ன சொன்னார்கள், தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் கிடைத்து விட்டது, தேர்தல் ஆணையம் தங்களுடைய கட்சியை அங்கீகரித்து விட்டது. அங்கீகாரம் பெறணும்னா அதற்கு இருக்கிற நாம்ஸ் எல்லாம் நீங்க மீட் பண்ணணும். ஒன்று இத்தனை சதவீத வாக்குறுதிகளை, செய்திகள்லயே அப்படிதானே போட்டாங்க, செய்தி ஊடகங்களே அப்படிதான் போட்டிருந்தாங்க. அதுதான் சார், அது வந்து என்னன்னா செய்தித்தாள்கள்ல 1000 பேசுவாங்க, ஊடகங்கள்ல 1000 கருத்துக்கள் சொல்லுவாங்க. அந்த தொண்டர்களுக்கு புரிதல் வேண்டும் அல்லவா, அந்த தொண்டர்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல்ல விஜய்க்கு அந்த புரிதல் இருந்ததா? விஜய் கிட்ட என்ன சொல்லியிருப்பாங்க, கட்சிக்கு அங்கீகாரம் வாங்குறதுக்காக நாங்க வந்து தேர்தல் ஆணையத்தில் அப்ளை பண்றோம்னு சொல்லியிருப்பாங்க, அவரும் அதை நம்பி இருப்பார். இதுதான் யதார்த்தமான உண்மை. இதெல்லாம் எதை உணர்த்துகிறதுனா, ஒரு அறிவார்ந்த, அரசியல் தெளிவு பெற்ற, அரசியல் முதிர்ச்சி உடைய, அரசியலில் கொஞ்ச காலம் பயணித்திருக்கிற அனுபவம் கொண்ட எவரும் அவரோடு இல்லை. உசியானந்த் சட்டமன்ற உறுப்பினராக புதுச்சேரி மாநிலத்தில் இருந்தார் என்று சொல்கிறார்கள். எக்ஸ்எம்எல்ஏன்னா போஸ்டர்கள் எல்லாம் போடுறாங்க. அவர் என்ன மாதிரி எக்ஸ்எம்எல்ஏவா இருந்தாரு, அவர் என்ன மக்கள் பணியாற்றினார் யாருக்காவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. விஜயகாந்த் அரசியல் கட்சி துவங்குகிற போது அதற்கு முன்பே அவருடைய கேப்டன் மன்றங்களை அரசியல் ரீதியாக பழக்குவதற்கு துவங்கினார். அப்போதே கொடியை அறிமுகப்படுத்தினார். விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தினுடைய கொடிகள் தமிழ்நாடு முழுமைக்கும் பறந்தன என்பது எல்லோருக்குமே தெரியும். தன்னுடைய சினிமாவில் அந்த கொடிகளை கொண்டு வந்து காட்டினார். வல்லரசு, வாஞ்சிநாதன் போன்ற படங்களில் எல்லாம் அந்த காட்சிகள் இடம்பெற்றதை நம்ம பார்த்தோம். ஆனாலும் அரசியல் கட்சி என்று வந்தவுடன் அண்ணன் கூப்பா கிருஷ்ணனை சேர்த்துக் கொண்டார், பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களை சேர்த்துக் கொண்டார், ஆஸ்டின் அவர்களை சேர்த்துக் கொண்டார். இப்படி அரசியலில் அனுபவம் பெற்ற, அரசியலில் ஆளுமை செலுத்திய பலரை தன்னுடைய கட்சியில் சேர்த்து கொண்டு அவர்களுக்கெல்லாம் பொறுப்பு வழங்கி அந்த அரசியல் பயணத்தை துவங்கினார். எதற்காகன்னு கேட்டா, எல்லோருடைய ஆலோசனைகளை பெற்றதற்கு பிறகுதான் அரசியலில் சில முடிவுகளை எடுக்க முடியும். இப்ப கூட பாருங்க, தமிழ்நாடு அரசு அனுமதி அளிக்கலைன்றாங்க. தமிழ்நாடு அரசு மாநாட்டுக்கு அனுமதி அளிக்கல, தமிழ்நாடு அரசுக்கு அப்படி எந்த கட்டாயமும் இல்லை. காவல்துறையில சில கட்டுப்பாடுகள் வைத்திருக்கிறார்கள், சில விதிமுறைகள் வைத்திருக்கிறார்கள். இப்ப கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மது ஒழிப்பு மாநாடுன்னு மகளிர் அணி சார்பில் நடக்குது, அதுக்கு அனுமதியை உடனே வாரி கொடுத்துட்டாங்களா இல்லையே? அந்த நாம்ஸ் எல்லாம் நீங்க மீட் பண்ணணும்னு முதல்ல காவல்துறை சொல்லுவாங்க. அப்போ இந்த இடர்பாடுகளை எல்லாம் சந்திக்கிற அனுபவம் கூட இல்லாத ஒரு அமைப்பாக அந்த கட்சி இருக்கிறது. எனவே ஆளுமை மிக்கவர்களை அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி பல முயற்சிகளை முன்னெடுத்து இன்றைக்கு அண்ணன் செஞ்சி ராமச்சந்திரன் போன்றவர்கள் எல்லாம் இணைய போகிறார்கள் என்கிற செய்தி வருது. குறிப்பா நீங்க சொன்னதுல இருந்து நான் இன்னொரு செய்தியும் சொல்றேன், அதிமுகவில் பலர் போக போறாங்க அப்படின்னு
வருகிற செய்தி என்பது உண்மைதான். காரணம், அதிமுக நாளுக்கு நாள் தன்னுடைய பலத்தை இழந்து கொண்டே வருகிறது. எவ்வளவு பெரிய பேரியக்கம் என்று சொன்னால், 2014 2016 ரெண்டு பொது தேர்தலிலும் 100 விழுக்காடு களம் கண்ட பேரியக்கம். நீங்க மறந்துடக்கூடாது அந்த விஷயத்தை. 2014 40 தொகுதிகளும் இரட்டை இலை சின்னம் சார், வேற சின்னமே கிடையாது. அந்த தொண்டர்களுக்கு ஆப்ஷனுக்கெல்லாம் வேலையே இல்லை. கூட்டணி கட்சிகளுக்கு இந்த தொகுதியாவது எதுவாக இருந்தாலும் சரி, இரட்டை இலை சின்னம் என்கிற அந்த நோக்கத்தில் 100 விழுக்காடு வெற்றியை பதிவு செய்தார் அம்மையார் ஜெயலலிதா. 2016 அண்ணன் தமிமுனன் சாரியாக இருக்கட்டும், தனியரசாக இருக்கட்டும், தோழர் கருணாசா இருக்கட்டும், எல்லாருக்கும் இடங்கள் கொடுக்கப்பட்டன. ஆனாலும் இரட்டை இலை சின்னத்தில் தன் 234 தொகுதியிலும் இரட்டை இலை சின்னம் களம் கண்டது. இப்படி ஒரு வரலாறு புரட்சி தலைவர் ஆட்சி காலத்தில் கூட அப்படி இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அதை செய்தார். உண்மையிலேயே அதிமுகவுக்கு ஒரு பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த 2 தேர்தலையும் 100 விழுக்காடு வெற்றியை பதிவு செய்தார்கள். 2014 2016 ஆட்சி அதிகாரத்துக்கு மீண்டும் ஒரு வெற்றி சரித்திரம் படைத்தார் ஜெயலலிதா. 2வது முறையாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார். அது யாருமே எதிர்பார்க்காத ஒரு அரசியல் சூழலை அந்த நேரத்தில் அமைத்துக் கொண்டார். அப்படிப்பட்ட பேரியக்கம். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை, விஜய் ஆரம்பிக்கிற கட்சிக்கு போய் செஞ்சி ராமச்சந்திரன் சேரணும்ன்ற கட்டாயம் எங்கிருந்து சார் வருது? ஒன்றிய இணையமைச்சராக இருந்தவர், அவரோடு நெருக்கமாக பழகியவன் தான். மறுமலர்ச்சி திமுகவில் நானும் அவரும் ஒன்றாக பணியாற்றிய காலம் என்பது இன்றைக்கும் என் நினைவில் நிழலாடுகிறது. தரைப்படை தளபதினு பேரு மதிமுக அவருக்கு. இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்லி ஆகணும், கலைஞர் வந்து செஞ்சி ராமச்சந்திரன் மீண்டும் மாவட்ட செயலாளர் ஆகக்கூடாது. அப்ப இப்ப இருக்கிற விழுப்புரம், இப்ப இருக்கிற கள்ளக்குறிச்சி, இப்ப இருக்கிற ராணிப்பேட்டை மாவட்டங்கள் எல்லாம் கிடையாது. அப்போ வட ஆற்காடு தென் ஆற்காடு 2 மாவட்டங்கள் தான். 2 மாவட்டங்களிலும் தன்னுடைய அரசியல் செல்வாக்கால் போல வச்சியவர் செஞ்சி ராமச்சந்திரன். அவர் செஞ்சியாரா எம்ஜிஆரான்னு கேட்டாரு கலைஞர். எப்போ அதை கேட்டாருன்னா, உட்கட்சி தேர்தலில் கலைஞர் நிறுத்திய வேட்பாளரை தோற்கடித்து இவர் வெற்றி பெற்று மாவட்ட செயலாளராய் அண்ணா அறிவாலயத்துக்கு வர்றாரு. அண்ணா அறிவாலயத்துக்கு வரும்போதுதான் கலைஞர் கிடனையா, நீ செஞ்சியாரா எம்ஜிஆராயா, இவ்வளவு செல்வாக்கோடு இருக்கிற அப்படின்னு கேட்கிற அந்த சூழலுக்கு செஞ்சியார் இருந்தார். அதன் பிறகு மதிமுகவுக்கு வந்து துணை பொதுச் செயலாளர், ஒன்றிய நிதித்துறைக்கு இணையமைச்சராக இருந்தவர். இப்படியெல்லாம் இருந்தவர் திமுகவுக்கு போய் அதிமுகவுக்கு வந்தாரு. அதிமுகவில் அவருக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுத்தீங்களா? அமைப்பு செயலாளர் என்கிற பொறுப்பு, அமைப்பு செயலாளர் மாவட்டத்துக்கு 2 பேர் இருக்காங்க. யார் இப்ப அமைப்பு செயலாளர் இல்ல? அண்ணன் செல்லூர் ராஜ் அமைப்பு செயலாளர், அண்ணன் ஜெயக்குமார் அமைப்பு செயலாளர், எல்லாரும் அமைப்பு செயலாளர். எத்தனை அமைப்பு செயலாளர்களை வைத்திருப்பீர்கள் நீங்கள்? இப்படி ஒரு கண்ணியமிக்க பொறுப்பையோ அல்லது அவருடைய அரசியல் ஆளுமையை பயன்படுத்திக் கொள்கிற போக்கையோ கையில் எடுக்காமல் எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை முழுக்க முழுக்க பலகீனமடைய செய்தார். அதனுடைய விளைவு இன்றைக்கு அதிமுகவில் இருந்த முன்னணி தலகர்த்தர்கள் எல்லாம் படையெடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்போது கூட எடப்பாடி பழனிசாமி அதை உணராமல் தானே பேசுறாரு. நேற்றைக்கு பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், என்ன உங்க கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் போறாங்களேன்னு என்ன சொல்லியிருக்கணும் அவரு? இல்லை, நாங்கள் தொடர்பு கொண்டு பேசினோம். ஒரு பக்குவப்பட்ட தலைவர்னு அதைதான் சார் சொல்லணும். அவர் எங்களோடுதான் இருக்கிறார். எந்த கட்டத்திலும் புரட்சி தலைவருடைய கட்சியிலிருந்து, புரட்சி தலைவியினுடைய கட்சியிலிருந்து நான் விலக மாட்டேன் என்று எங்களிடத்திலே சொல்லி இருக்கிறார். வதந்தியான செய்திகளை நம்ப வேண்டாம்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? இது லட்சக்கணக்கானோர் கொண்டிருக்கிற மக்கள் சமுத்திரம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்ற. அப்பன்னா என்ன அர்த்தம், இருந்தா இரு போனா போ, அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. காரணம் என்னன்னா, இவர் கட்சியில் உழைத்த பொதுச் செயலாளர் ஆகவில்லை, இவருடைய ஆளுமையில் இந்த கட்சி நிலை பெறவில்லை. யாரோ ஒரு தலைவரனுடைய ஆளுமையில் அது நிலை பெற்றது, யாரோ ஒரு தலைவருடைய ஆளுமையில் அது வளர்ச்சி அடைந்தது. இன்றைக்கு அந்த கரையான் புத்துக்கட்ட பாம்பு போய் குடி புரிஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்துல. அந்த மாதிரி இந்த இயக்கத்தை கபலீகரம் செய்வதற்காக வந்திருக்கிற எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சி செல்லரித்து போவதற்கு எல்லாமுமாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இப்போது விஜய்க்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு. ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். அரசியல் யாரை எதிர்த்து செய்யணும்? திமுகவை எதிர்த்து செய்யணும். பாஜக என்ன சொல்லுது? அதிமுகவை ஒழித்து கட்டுவதுதான் ஒரே நோக்கம்னு வெளிப்படையாகவே பேசுறாங்களே பாரதிய ஜனதா கட்சியினர். ஏன் திமுகவை எதிர்ப்பதை விட அதிமுகவை வலுவா எதிர்க்கிறாங்க? அதிமுக பலகீனமாக இருக்கிறது. அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி. எனவே இதை காரணம் காட்டியாவது அந்த கட்சியை அப்புறப்படுத்தி விட்டால் 1-2 என்கிற போட்டியில் பாஜகவும் திமுகவும் இருந்து விடலாம் என்கிற எண்ணத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இதற்கு காரணம் யார்? எடப்பாடி பழனிசாமி தான். கொஞ்சம் கொஞ்சமாக எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியினுடைய முழு பலத்தையும் நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார் என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது.
அப்ப எடப்பாடி பழனிசாமியினுடைய பலவீனம் இதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்றீங்களா? விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அங்க ஒரு பெரிய பெரிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு போகலாம் இல்லைங்களா? இல்ல சார், நான் இந்த விஷயத்த ரொம்ப தெளிவா கொஞ்சம் அலசணும்னு நினைக்கிறேன். அதுல என்ன முக்கியமான செய்தின்னு சொன்னா, நீங்க ஆளுமை மிக்க தலைவராக இருந்து கட்டுப்பாடு மிக்க இயக்கமாக இருந்து இந்த இயக்கம் அடுத்த கட்டத்தில் ஒரு அதிகாரத்தை நோக்கி நகரும் என்கிற அந்த இடத்தில் இருந்தால் இப்ப இருப்பவர்களுக்கு சபலம் ஏற்படாது. ஏன்னா விஜய் ஒரு மண்குதிரை, அதை நம்பி பயணம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இங்கே அதை விட மோசமான நிலைமை இருக்குன்னு தானே அர்த்தம். ஏன்னா விஜயினுடைய பயணம் இன்னும் ப்ரூவ் பண்ணாத ரெக்கார்ட்ஸ் ஆர் நாட் ப்ரூவன். நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும் அதை. இதுவரை எந்த தேர்தலிலும் போட்டியிட்டு இத்தனை சதவீத வாக்கு வங்கி தங்களுக்கு இருக்கிறது என்று அந்த கட்சி நிரூபிக்கவில்லை. தங்களுக்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கிறது என்பதை எந்த இடத்திலும் கூட்டமாக கூட இதுவரை நிரூபிக்கல. ஒரு மாநாடு இனிமேல் தான் நடத்த போறாங்க, ஆனா அதற்கு முன்பே அதிமுகவிலிருந்து படையெடுப்பு தொடங்குகிறது என்று சொன்னா, அப்ப விஜய நம்ம பார்க்கல, விஜயனுடைய அரசியலை கேட்கல, விஜயனுடைய கொள்கை என்னன்றது தெரியாது. அந்த நிலையிலும் கூட விஜயோடு போவதற்கு தயார் அதிமுகவில் இருக்க முடியாது என்று சொன்னால் அதை விட மோசமான நிலைமையில் அதிமுக இருக்கிறது என்று தானே அர்த்தம். எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை சரியானதாக இருந்திருந்தால் எதற்கு சார் இவ்வளவு பேர் வெளியேறணும்னு நினைக்க போறாங்க? இப்ப கூட நேற்றைக்கு ஓ பன்னீர்செல்வத்தோடு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்க என்ன பேசுறாரு, நாங்க எடப்பாடி பழனிசாமி இழக்க விரும்பல, ஒன்றுபட்ட அதிமுகவை தான் விரும்புறோம், 2025 டிசம்பருக்குள் ஒன்றுபட்ட அதிமுக நிச்சயமாக தயார் நிலைக்கு வரும் என்று சொல்கிறார். உடனே எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆதரவாளர்களை சொல்லி என்ன பேச சொல்றாரு ஊடகங்கள்ல, அவங்க வந்து அதிகார பகிர்வு கேட்கிறாங்க, அதிகார பகிர்வை பகிர்ந்தளிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமியோ அவர் தலைமையிலான அதிமுகவோ தயாரா இல்லை, இப்படி வாங்கித்தான் அதிமுகவை அதிகாரத்துல இல்லாம செய்தாங்க, ஒற்றை தலைமை தான், ஒற்றை தலைமையின் கீழ் இயங்குவதாக இருந்தால் தயார், ஆனால் நாங்கள் யாரையும் இனிமேல் சேர்த்துக் கொள்வதாக இல்லை, துரோகிகளுக்கு இடம் இல்லை. நீங்க யாரு சார் சொல்றது துரோகிகளுக்கு இடம் இல்லைன்னு? இந்த கட்சியினுடைய கட்டமைப்பை வார்த்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அவருக்கே அந்த அதிகாரம் இல்லை என்பதால் தான் பைலாவை எந்த கட்சியும் செய்யாத சரத்துக்களை கொண்டு வந்து சேர்த்தார் எம்ஜிஆர். தொண்டர்களால் தலைமை தேர்வு செய்யப்படும், வேற எந்த கட்சியிலையும் அப்படி கிடையாது. எல்லாவற்றுக்கும் படிநிலை வட்டச் செயலாளர்கள் சேர்ந்து, பகுதி செயலாளர், பகுதி செயலாளர்கள் சேர்ந்து, மாவட்ட செயலாளர், கிராமப்புறங்களில் கிளை செயலாளர்கள் சேர்ந்து, பேரூர் செயலாளர், பேரூர் செயலாளர், கிளை செயலாளர் சேர்ந்து, ஒன்றிய செயலாளர், ஒன்றிய செயலாளர் சேர்ந்து, மாவட்ட செயலாளர், இப்படித்தான் கட்டமைப்பு இருக்கு. கடைக்கோடி தொண்டனுக்கு வாக்களிக்கிற உரிமை இருக்கா, தலைமையை தேர்ந்தெடுக்கிற உரிமை இருக்கான்னா இல்லை. ஆனா எம்ஜிஆர் அதை கொண்டு வந்தார், ஊர் ஊரா பொட்டியை தூக்கிட்டு போ, பொதுச் செயலாளரை கட்சியினுடைய தொண்டன் தேர்வு செய்வார்னு சொன்னாரு. இந்த கட்சியில யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுங்கிற அதிகாரம் எனக்கு கூட இல்லடான்றத சொல்லாமல் சொன்னார் எம்ஜிஆர். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை, தனக்குத்தானே மகுடம் சூடி கொண்டு இந்த கட்சியில் இணைய வருபவர்களை கூட இணைய விடாமல், இந்த கட்சி நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை கூட அப்புறப்படுத்துகிற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னா அவர் வீக்கா போயிட்டாருன்னு தானே அர்த்தம். இன்னைக்கு திருமாவளவன் சொல்லியிருக்கிறார் சார், மது ஒழிப்பிற்காக, போதைப் பொருள் ஒழிப்பிற்காக ஒரு மாநாடு நடத்துறோம், அதிமுகவும் வரலாம் அப்படின்றார். அதிமுகவுக்கு அழைப்பு விடுக்கிறார், அதை எப்படி பாக்குறீங்க? சார், அது நீங்க அதுக்காக எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமையை கண்டு அவர் அழைத்து விட்டார் என்றெல்லாம் நீங்கள் சொல்லிவிடக் கூடாது. இப்ப ஏன்னா கூட்டணி, இதனால் கூட்டணியில் சலசலப்பு ஏற்படலாம், அது பெரிய விரிசல் ஆகலாம், உடையலாம். அப்ப எடப்பாடி பழனிசாமி மேல திருமாவளவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாதா? உண்மையிலேயே அப்படி ஒரு நம்பிக்கை அண்ணன் திருமா அவர்களுக்கு இருந்திருந்தால் மிகுந்த கனிவோடும் மிகுந்த கரிசனத்தோடும் நான் சொல்கிறேன், தேவையில்லாமல் அரசியலில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பதற்கு நீங்களே காரணமாகி விடுவீர்கள் என்று அன்பு வேண்டுகோளை அண்ணன் திருமாவுக்கு எம்ஜிஆர் தொலைக்காட்சி வாயிலாக நான் வைக்க விரும்புகிறேன். காரணம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமியை நம்பி கூட்டணி வைப்பதற்கு ஒருவர் கூட தயாராக இல்லை. இந்த நிலையில்தான் 2014 நாடாளுமன்ற தேர்தலை அவர் எப்படி சந்தித்தார் என்பதை நாம் பார்த்தோம். எஸ்டிபிஐ கட்சி கூட முழு மனதோடு அதிமுக கூட்டணிக்குள்ள போகல, திமுகவில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட காரணத்தால் வேறு வழி இல்லாமல் அவர்கள் பக்கம் போனார்கள். ஆனா அண்ணன் திருமாவை கண்ணியத்தோடு நடத்துகிறது திராவிட முன்னேற்ற கழகம், 2 தொகுதிகளில் நின்று தனி சின்னத்துல வெற்றி பெற்றிருக்கிறார், 6 தொகுதிகளில் தனி சின்னத்துல போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்று தன்னுடைய அரசியல் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாற்றிவிட்டார். இதெல்லாம் எந்த கூட்டணியில் நடந்தது என்பது அண்ணன் திருமாவுக்கும் தெரியும், நாட்டு மக்களுக்கும் தெரியும்.
எடப்பாடி பழனிசாமியோடு இருந்திருந்தால் டெபாசிட் வாங்கியிருக்க முடியுமா விடுதலை சிறுத்தைகள்? இப்போது என்ன நிலைமை? எஸ்டிபிஐ கூட்டணிக்கு போனாங்களே, ஒரே ஒரு தொகுதியில போய் போட்டியிட்டாங்களே, என்ன நிலைமை? எவ்வளவு மோசமான படுதோல்வியை சந்தித்தார்கள் என்பதை பார்த்தோமா இல்லையா? எனவே அப்படிப்பட்ட சூழல் விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்துவிடக்கூடாது என்றுதான் நான் நினைக்கிறேன். குறிப்பாக மது ஒழிப்புக்காக நீங்கள் மாநாடு நடத்துகிறீர்கள், எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்கள் பொது அழைப்பு விடுத்திருக்கிறீர்கள். எடப்பாடி பழனிசாமி மது ஒழிப்புக்கு ஒத்துக்கிட்டாரா? பூரண மது விலக்கை அமல்படுத்துறேன்னு சொல்லியிருக்காரா? அதிமுகவினுடைய கொள்கை என்ன அப்படின்றத அறிவிச்சிட்டாரா அவரு? இல்ல, மாறாக கடந்த 4 ஆண்டுகளில் அவர் அதிகாரத்தில் இருந்த பொழுது, முதலமைச்சராக இருந்தபோது மதுக்கடைகளை மூடினாரா? கொரோனா யுத்த காலத்திலேயே மதுக்கடைகளை திறந்து வச்சவர் சார் எடப்பாடி பழனிசாமி. அதையெல்லாம் நான் திருமா அவர்கள் கனிவோடு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று நான் கரிசனத்தோடு அவரை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் அவருக்கு நன்றாக தெரியும். ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டிக்மாவை உருவாக்குவதற்காக அண்ணன் திருமா இப்படி ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். எடப்பாடி பழனிசாமி தலைமையின் மீது நம்பிக்கை இல்லாம இப்படி எல்லாம் உட்கட்சியிலிருந்து தொண்டர்கள் போறாங்க அப்படின்னா அது அதிமுகவுக்கு பெரிய ஆபத்தா? அதிமுக ஒரு ஆபத்தை நோக்கி போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல அந்த கட்சி அந்த மாற்று இரண்டாவது இடத்தில் அதிமுக தான் அப்படின்ற தன்மையிலிருந்து இழக்காது அப்படின்னு நினைக்கிறேன். சார், நிச்சயமாக அதிமுகவுக்கு ஒரு பேராபத்து எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க சோதனைகளை சந்திக்காத இயக்கம் அல்ல அதிமுக, பல்வேறு சோதனைகளை சந்தித்திருக்கிற இயக்கம் தான். திமுகவினுடைய ஆட்சி காலத்துல பொற்கால ஆட்சினா நீங்க எதை சொல்லுவீங்க? 96 to 2001 ஆட்சி காலத்தை தான் சொல்லுவீங்க. 96க்கு முன்பாக அதிமுக மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள், அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற அவலங்கள், இவை எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து 96 அதிமுக தவிர்க்க முடியாத அரசியல் கட்சியாக வந்திருக்க வேண்டிய அதிமுக முடங்கி போகிற சூழல் உருவானதா இல்லையா? அதன் பிறகு அதிமுகவுக்கு அரசியல் எதிர்காலமே இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் அந்த அம்மையார் ஜெயலலிதா வாஜ்பாய் ஆட்சியையே கவிழ்க்கிற அளவிற்கு செல்வாக்கை பெற்றார். அது மட்டுமில்ல சார், 2001 தேர்தல்ல தேர்தல் களம் அமைவதற்கு முன்பாகவே எல்லோரும் சொன்னார்கள். இன்றைக்குத்தான் கருத்து கணிப்பு இந்த யூடியூப் சேனல்கள் எல்லாம். அப்போ அரசியல் ஆருடம் கணிக்கப்பட்டு நாளிதழ்கள்ல வந்த செய்திகள் எல்லாம் மகத்தான வெற்றியை திமுக தலைமையிலான கூட்டணி, அதுவும் திமுக பெறப்போகிறது என்றுதான் சொன்னார்கள். ஆனா அந்த அம்மையார் ஜெயலலிதா எப்படி அந்த களத்தை எடுத்துட்டு வந்தாங்க? தமிழ் மாநில காங்கிரஸ், காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, இப்படி எல்லா கட்சிகளையும் உள்ளடக்கி ஒரு மெகா கூட்டணியை அமைத்து வெற்றி வாகையை சூடினாரா இல்லையா? 2006 இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக அதிமுகவை கொண்டு வந்து நிறுத்தினார். இப்படி அதிமுகவை சரிவுகளிலிருந்து மீட்டெடுத்தது மட்டுமல்ல, அதிமுக என்கிற கட்டமைப்பை பலமாக வைத்துக் கொண்டு ஒன்றிய அரசியலில் கூழொச்சுகிற ஒரு சுடர் விடுகிற முகமாக அதிமுகவை உயர்த்திய பெருமை அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அந்த கட்டத்தில் இருந்ததா இல்லையா? ஆனால் இன்றைக்கு இவர் பொதுச் செயலாளர் ஆனதற்கு பிறகு தொடர் தோல்விகளைத்தானே பரிசீலித்திருக்கிறார். அதிமுகவினுடைய தொண்டர்களை தக்க வைத்துக் கொள்ள வேணாம் சார். அதிருப்தியோடு இருக்கக்கூடிய அதிமுகவினரையாவது அரவணைத்துக் கொள்கிற போக்கை அவர் செய்திருக்கிறாரா? அவருக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன சார் ஈகோ? நீங்களா இந்த கட்சியினுடைய நிறுவனர்? நீங்களா இந்த கட்சிக்காக கால் தேய நடந்து மூளை தேய சிந்தித்து விரல் நோக எழுதி இந்த கட்சியை வளர்த்தவரா நீங்கள்? இல்லையே, உங்களுக்கு அப்புறம் என்ன சார் அவ்வளவு ஈகோ? நான் கேட்கிறேன், ஒவ்வொரு நாளும் செய்திகள் வந்து கொண்டே இருந்தது, அவர் திமுகவுக்கு போறாரு, இவர் திமுகவுக்கு போறாருன்னு. இன்னமும் திமுக எதிர்ப்பு மனநிலையில், எம்ஜிஆரினுடைய தொண்டர்கள் என்கிற மனநிலையிலேயே பலர் இன்றைக்கும் இருக்கிறார்களே. ஜேசிடி பிரபாகரன் அண்ணன், மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், வேற கட்சிக்கு போயிட்டாரா? ஏன் அவரை அரவணைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி வேற கட்சிக்கு போயிட்டாரா? ஏன் அவரை அரவணைப்பதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? மரியாதைக்குரிய அண்ணன் புகழேந்தி அவர்கள், அவரை அரவணைப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஜெயலலிதா அம்மையாருக்கே இடர்பாடு வந்த போது தன்னுடைய சொத்துக்களை ஜாமீனாக கொடுத்து ஜெயலலிதா அம்மையாரை மீட்பதற்கு நின்றவர் சார் பெங்களூருக்கு புகழேந்தி. ஏன் அவரை கட்சியில சேர்த்துக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன ஈகோ தடுக்குதுன்னு கேட்கிறேன். ஒண்ணும் இல்ல சார், 2021 சட்டமன்ற தேர்தல் திமுக வெற்றி பெற போகிறது என்பது எல்லா கட்டத்திலும் உறுதியாகிடுச்சு. ஏன்னா திமுக தலைமையிலான அணி பலமா இருக்கு, பாஜகவோடு கூட்டு சேர்ந்திருக்கிற காரணத்தால் அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவுன்னு எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. ஆனாலும் முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் ஸ்டாலின் என்ன பேசினார் பாத்தீங்களா? நம்முடைய வெற்றியை அவ்வளவு எளிதாக அடைய விட மாட்டார்கள், எல்லா நிலையிலும் நம்முடைய வெற்றியை தடுக்கிற வேலையை செய்வார்கள்,
எனவே கண்ணும் கருத்துமாக இருந்து ஒற்றுமையோடு பணியாற்றி வெற்றியை தலைவர் கலைஞருக்கு காணிக்கையாக்குவோம்னு சொன்னாரா இல்லையா? அந்த ஒற்றுமை என்கிற வார்த்தை எங்கிருந்து வருது? அவர் கட்சிக்குள்ள பிளவு இருக்கா? அவர் கட்சிக்குள்ள அதிருப்தி இருக்கா? ஆனாலும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்றாரு. அவர் எப்படிப்பட்ட தலைவர்? நீங்க எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் இந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் என்னுடைய வீம்புக்கு தான் நான் இயங்குவேன். யார வேண்டுமானாலும் நான் போட்டுக்குவேன். கட்சியை ஒன்னா இருக்கிறதுக்கு விட மாட்டேன். என் தலைமையை ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டும் இருக்கட்டும்னு சொல்லி கட்சியை படுநாசமாக படுகுழியில் தள்ளி இருக்கிறீர்களே நீங்கள் தலைவரா? உங்களுக்கு என்ன சார் அவ்வளவு ஒரு பிரச்சனை? இந்த கட்சியால் அடையாளம் பெற்றவர் நீங்கள், இந்த கட்சியால் அதிகாரத்துக்கு வந்தவர் நீங்கள், இந்த கட்சியார் செல்வாக்கு பெற்றவராக திகழ்பவர் நீங்கள். எனவே இந்த கட்சியினுடைய அடிப்படையை தகர்த்து விட்டு, இந்த கட்சியினுடைய செல்வாக்கையே குழி தோண்டி புதைத்து விட்டு நீங்கள் ஒரு தனி மனிதனாக சுடர்விட முடியும் என்று நீங்கள் நினைத்தால் இன்னும் 5 ஆண்டு காலத்தில் இருக்கிற இடம் தெரியாமல் போவார் எடப்பாடி பழனிசாமி. சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.